ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்திய கிரிக்கெட் வீரர் முகமது ஷமி இவங்க தென்னாப்பிரிக்க டெஸ்ட் மேட்ச்சில் சூப்பராக விளையாண்டாங்க. ட்ரை சீரியஸ் மேட்ச்சில் இவங்களுக்கு இடம் கிடைக்கல. அது மட்டும் இல்லாமல் ரீசெண்டாக முகமது ஷமி மேலே அவங்களோட மனைவி ஹாசின் ஜஹான் ரொம்ப பெரிய குற்றச்சாட்டு வச்சுருக்காங்க. முகமது ஷமி பல பெண்களோட தொடர்பு இருப்பதாகவும், நிறைய வாட்டி இது சம்மந்தமாக கொடுமைப்படுத்தினதாகவும், அது மட்டும் இல்லாமல் கொலை முயற்சி செஞ்சதாகவும் போலீஸில் கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க. இது சம்மந்தமாக முகமது ஷமியை விசாரிச்சுட்டு வராங்க. இந்த பிரச்சனையால் பிசிசிஐ ஆனது ரீசெண்டாக வெளியிட்ட சம்பள பட்டியலில் முகமது ஷமியோட பேர் இடம்பெறலை. அது மட்டும் இல்லாமல் இந்த பிரச்சனை முடிஞ்சதுக்கப்புறம் பிசிசிஐ ஆனது நீங்கள் அணியில் திரும்பி விளையாடலாம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. இதனால் இந்த வருஷம் ஐபிஎல் மேட்ச்சில் முகமது ஷமி விளையாடுவாங்களா இல்லையா அப்படிங்கிறதே ஒரு கேள்விக்குறியாக இருக்குது. இது சம்மந்தமாக முகமது ஷமிகிட்ட கேட்டப்ப, இது வந்து ஒரு பொய்யான குற்றச்சாட்டு, என் மனைவி கிட்ட விசாரித்தாதான் உண்மை தெரியும் அப்படின்னு வந்து அவங்க சொல்லியிருக்காங்க. எந்த ஒரு கிரிக்கெட் வீரருமே ஷமிக்கு ஆதரவாக பேசலை. ஆனால் தோனி வந்து ஷமிக்கு ஆதரவாக பேசியிருக்காங்க. அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, முகமது ஷமி வந்து ஒரு சூப்பரான கிரிக்கெட் வீரர், இவங்க கண்டிப்பாக அந்த பிரச்சனைகள்லாம் முடிச்சுட்டு கண்டிப்பாக அணிக்கு திரும்பி சூப்பராக விளையாடுவாங்க, அவங்களோட குடும்ப விஷயத்தில் யாரும் தலையிட வேணாம், அவங்கள பற்றி தப்பாகவும் பேச வேணாம் அப்படின்னு வந்து தோனி ஆதரவு தெரிவிச்சிருக்காங்க. தோனி எப்பயுமே இந்திய டீமில் இருக்கிற வீரர்களை நன்கு புரிஞ்சு வச்சுருப்பாங்க. அவங்க வந்து முகமது ஷமிக்கு ஆதரவாக பேசியிருக்காங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.